அஸ்லாம் வலைக்கும். குவைத்தில் இன்றைய முக்கிய செய்திகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். முதல் செய்தி, எகிப்தில் நடந்த ஒரு விபத்து, ரொம்ப சோகமான செய்தி, அதை பார்த்துடலாம். ஒரு நேருக்கு நேர் மோதின வாகன விபத்தில் வந்துட்டு 17 நபர்கள் உயிரிழந்துட்டாங்க. எகிப்தில் 3 நபர்கள் காயமடைஞ்சிருக்கிறாங்க. எகிப்தினுடைய தலைநகர் கைரோவிலிருந்து 465 கிலோமீட்டர் சவுத் சைடில் இருக்கக்கூடிய ஒரு பாலைவன பகுதியில் இருக்கும் ரோட்டில் வந்துட்டு இந்த மினி பஸ் இது ஃபுல்லாக பேசஞ்சர்ஸோடு போய்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த டிரைவர் பண்ண தப்பு என்ன அப்படின்னாக்கா, ரொம்ப வேகமாக ஓட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இவர் வந்துட்டு ஒரு பெரிய வாகனத்தை ஓவர்டேக் பண்ணும்போது எதிர்க்க இன்னொரு வாகனம் வந்ததுனால ஏற்பட்ட விபத்துனால என்ன ஆயிருக்குன்னு கேட்டாக்க, 17 நபர்கள் வந்து உயிரிழந்துட்டாங்க, 3 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சோகமான தகவலை தெரியப்படுத்துகிறேன். அடுத்தது, குவைத்தில் உள்ள முக்கியமான விஷயங்களில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தோம்னாக்க, சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற பகுதிகளில் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் மாதிரி பேஜ் கிரியேட் பண்ணிவிட்டு அவர்கள் போடுறது மாதிரி போஸ்ட் போடுற ஃபேக்கான ஐடி வச்சுருக்கக்கூடிய நபர்களுக்கு வார்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போன்ற விஷயங்கள் இருந்துச்சுனாக்கா நீங்கள் உடனடியாக அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க, கண்டுபிடிக்கப்பட்டால் கடுமையாக தண்டிக்கப்படுவீங்க அப்படிங்கிற விஷயமும் மினிஸ்ட்ரி அலோட்ஸ் பண்ணியிருக்கு. அடுத்தது, குவைத் கேபினட், முதல் கேபினட், அதாவது இப்போ புது அமைச்சகம் ஆரம்பித்து புதிய மினிஸ்டர்ஸ்கள் மூலயமா உருவாக்கப்பட்ட இந்த கவர்மெண்ட் மூலயமா ஏற்படுத்தப்பட்ட ஃபஸ்ட்டு கேபினட் மீட்டிங் நேற்றைய தினம் சீஃப் பேலஸில் நடந்ததாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்த குவைத்தில் உள்ள முக்கியமான செய்தி, 5 மாதங்களாக இறால், அந்த ஷிரிம்புன்னு சொல்லக்கூடிய ருபியான், அது பிடிக்கிறதுக்கு தடை இருந்தது. அதை தொடர்ந்து இப்போ தான் வந்துட்டு அந்த ருபியான் வந்துட்டு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பெரிய ஒரு பேஸ்கெட் ஃபுல்லாக இருக்கக்கூடிய இறால் வந்து 65 தினார் ஆவரேஜாக விற்கிது அப்படிங்கிறது செய்தி. ஸோ விலை வந்துட்டு இதுக்கப்புறம் இங்கே கிடைக்கக்கூடிய லோக்கல் ஃபிஷ், இந்த ஸ்ட்ரிம்ப் வந்துட்டு ரேட்டு குறைவாக கிடைக்கும் அப்படிங்கிறதும் இதில் இருக்கக்கூடிய நமக்கு ஒரு முக்கியமான தகவல். அடுத்தது, ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னாக்க, குவைத் ஏர்வேஸில் குவைத்திலிருந்து மணிலா, பிலிப்பைன்ஸ், அந்த நாட்டுக்கு ஒரு விமானம் போயிருக்கு. அந்த ட்ராவல் பார்த்தோம்னாக்கா 9:30 மணி நேரம். அதில் ஒரு லேடி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தவங்க பிரசவ வலி வந்ததுனால அங்கே இருக்கிற அந்த க்ரூ மெம்பர்ஸே, ஃப்ளைட்டில் இருக்கிற நபர்களே சாதுரியமாக அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனை வந்துட்டு டேக்கிள் பண்ணி அந்த குழந்தை வந்துட்டு டெலிவரி ஆகிருக்கு, நல்லபடியாக டெலிவரி பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஃப்ளைட்டில் இருந்த நபர்கள் வந்துட்டு ஒரு அத்தாட்சியாக அந்த நிபுணத்துவம், அவங்களுடைய வேகம் எதற்கும் ஒரு ஆதாரமாக அவர்கள் வந்துட்டு இருக்கிற அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணதாக தெரியப்படுத்திருக்கிறாங்க. ஸோ கடைசி செய்தி என்னென்னு பார்த்தோம்னாக்கா, ஸ்பானிஷில் ஒரு டிவி ரிப்போர்ட் பண்ணியிருக்குது, 2124 பேர் வந்து போன மாதம் ஜூலை மாதத்தில் வெயிலின் வெப்பத்தின் காரணமாக ஸ்பானிஷில் இறந்துருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அந்தளவுக்கு வெயிலின் கொடுமை பல ஊர்களில் ஜாஸ்தி ஆகிக்கிட்டு இருக்குதுங்கிறதும் இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதுதான் குவைத்தில் இன்றைய முக்கிய செய்திகள். இந்த செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.